அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். 18/6/2022 இன்று பஞ்சமி திதியாகும். அதுவும் தேய்பிறை பஞ்சமி. இந்த ஆனி மாதத்தினுடைய தேய்பிறை பஞ்சமி அப்படின்றது விசேஷமானது. இன்று இரவு 8 மணிக்கு மேல் நம்ம செய்ய வேண்டிய இந்த ஒரு தீப வழிபாடு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இன்று இரவு இந்த ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமான முறையில் ஒரு அற்புதமான வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனைகளுக்குமே சரி தீர்வு கிடைக்காம நம்ம தவிச்சிட்ருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம சிக்கி தவிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்றைய தினம் இன்று 18/6/2022 சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி விசேஷமானதுன்னே சொல்லலாம். இன்றைய இந்த வராகி அம்மனை மனசார வழிபாடு செய்தோம் அப்படின்னா கை மேலே பலனை கிடைக்கும், கை மேல் பலனை வந்து நம்ம அடைய முடியும். இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்களை கரைக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டதுன்னே சொல்லலாம். இன்று இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் வராகி அம்மனை வீட்டில் இருந்தபடியே எப்படி வழிபாடு செய்து தீபம் ஏற்றுவது, என்ன தீபம் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். வராகி அம்மனை வழிபாடு செய்கிறதுல நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனசில் சின்ன குழப்பம் இருக்கும். அதாவது வராகி அம்மனை வந்து நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா, சிலை வைத்தோ விக்கிரகம் வைத்தோ அவங்க வழிபாடு செய்யலாமா, உடல் அளவில் பார்த்தீங்கனாலும் சரி மனசளவில் பார்த்தாலும் சரி நம்ம சுத்தமாக இருந்தோம் அப்படின்னாலே போதும், அம்பாவில் நீங்கள் எந்த ஒரு அற்புதமான காட்சி அமைப்புலையும் வந்து அவங்களை பார்த்து வழிபாடு செய்யலாம். இதில் நம்ம பயம் கொள்ளவே தேவையில்லைன்னே சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்க முடியல, சூழ்நிலை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வராகியை வந்து மனசால் மட்டுமாவது நினைத்து தீபம் மட்டுமாவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. விக்கிரகம் படம்லாம் வைக்க பயமாக இருந்தால் தீப சுடரிலேயே பார்த்தீங்கன்னா அவங்கள ஆவாகனம் செய்து நம்ம வழிபாடு செய்ய முடியும். வராகி அம்மனை வழிபடக்கூடிய தினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஞ்சமி திதி ரொம்ப விசேஷம். இன்றைக்கி மாலையில் வராகி அம்மனை வழிபடுவதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு முறை திரும்பவும் குளிக்கணும். மாலை வேலையில் ஒரு 5 மணிக்கு மேலே வீட்டை திரும்பவும் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு உருண்டை சைஸில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய், அந்த தேங்காவை பார்த்து நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா நெய் எடுத்து வச்சுக்கோங்க. சிவப்பு நிறம் கொண்ட விளக்கு திரி இருந்தால் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு சிவப்பு நிற மலர்கள். நெய்வேதியம் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என்னென்னா கிழங்கு வகையில் சக்கரவள்ளி கிழங்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் பனக்கற்கண்டு, பன வெல்லம், பானகம், ஸ்குருண்டல், கருப்பு சுண்டல் இதெல்லாம் அவங்களுமே தாராளமாக வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். இதில் எது கிடைச்சாலும் எடுத்து வச்சுக்கோங்க. வாழை இலை, வாழை இலை கிடைக்கலனா ஒரு வெள்ளி கிண்ண மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி எடுத்துகிட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே தேங்காவை ரெண்டாக உடைச்சிருங்க. ரெண்டாக உடைச்சிட்டு இந்த தேங்காவை ரெண்டு முடியும் வந்து பச்சரிசிக்கு மேலே வச்சுட்டு அதுக்குள்ளே தேங்காய் எண்ணெய், ஒன்றில் தேங்காய் எண்ணெயும் இன்னொன்று நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சிகப்பு நிற திரி இருக்கு இல்லையா, அந்த சிகப்பு நிற திரியை வந்து போட்டு அதில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதை அப்படியே பூஜை அறையில் கொண்டு வச்சுட்டு நம்ம சுவாமி படத்துக்கு முன்னாடி நின்று இந்த தீப சுடரில் நம்ம வராகியை வந்து ஆவாகனம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வராகி வந்து இன்று மாலை 8 மணிக்கு மேல் நம்ம இல்லம் தேடி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாவனை செய்து நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த தீபம் ஏற்றி வைத்து மனசார வந்து வராகிய வழிபாடு செய்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே இருந்ததுன்னா ஒரு தேங்காய் மூடியில் தேங்காய் எண்ணெய், இன்னொன்று நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இருக்குன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் 2 அந்த தேங்காய் இருக்கலையே அதிலையும் ஊற்றிட்டு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் இதை வழிபாடு செய்துக்கோங்க. வாழை இலை மேலே பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே தேங்காய் வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு வெள்ளி கிண்ணமோ பித்தளை கிண்ணமோ எடுத்துகிட்டு அதில் பச்சரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே தேங்காவை ரெண்டாக உடைச்சிட்டு ரெண்டு முடியும் சரி பங்காக இருக்க மாதிரி பார்த்து உடச்சி நம்ம தீபம் ஏற்ற பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா நீங்கள் நெய்வேத்தியமாக எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, ஏதாவது பதார்த்தம் இருந்தால் அதை எடுத்து வச்சுட்டு தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு பூஜை அறையில் அமர்ந்து வராகி அம்மனுடைய நாமத்தை மட்டுமே உச்சரித்து கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து நீங்கள் மனசார இன்று இந்த தேய்பிறை சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த தேய்பிறை பஞ்சமி திதியான மாலை 8 மணியிலிருந்து ஒரு 9 மணிக்குள்ளே இந்த முறையில் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வேண்டுதலை நம்ம வேண்டிட்டோம் அப்படின்னாலே சரி வராகி அம்பாள் வந்து அருமழையை பொழிவாங்க. எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை நீங்கும் சொல்லக்கூடியதாக இருக்குது, பண கஷ்டமும் நீங்கும், கண் சுமையும் குறையும், தீராத நோய்கள் சில பேருக்கு தோல் சம்பந்தமான நோய்கள்லாம் அதிகமாக இருக்கும் அதெல்லாமே வந்து சரியாக்கப்படும்னு சொல்லப்படியதாக இருக்குது. இப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்னல்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைவதற்கு இன்று வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியை யாருமே தவற விடக்கூடாது. இந்த முறையில் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தை வந்து கோவிலுக்கு சென்ற வராகி அம்பாள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கோவிலுக்கு
சென்று இந்த தீபம் ஏற்றுவது இன்னுமே ரொம்ப சிறப்பு. ஆனால் வராகி அம்பாளோட கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட இடங்களில் தான் இருக்கிறதுனால எல்லாராலையும் முடியாது இல்லையா கோவிலுக்கு போய் தீபம் போடுவதற்கு. அதனால் வீட்லேயும் நீங்கள் இந்த முறையில் தீபம் ஏற்றி வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் வராகி அம்பாளை நினைத்து. இந்த பதிவு உங்களுக்கு முற்றிலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்ல தவறாதீங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.